இந்த டாஸ்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரே ஒருத்தர் அவர்தான், இந்தியன் எம்பசி ஆஃபீஸர். அவர் கண் பார்வைக்கு பயந்தே பாதி அக்யூஸ்ட் சரண்டர் ஆயிருக்காங்க, மீதி பேர் அடி வாங்கியே சரண்டர் ஆயிருக்காங்க. ஐ வில் கால் மிஸ்டர் தெய்வீகம். உன்னை பார்க்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்ன மறுபடியும் பாக்குற மாதிரி இருக்கு. ஆபத்து ஆபத்துன்னு அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட அந்த ஆபத்தை ஒரு தடையா சந்திக்கன்னு நினைக்கிறேன்னா பிழைக்கதான் நான் வந்தோம். நமக்கே இந்த வீண் உம்புன்னு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்காம எதிரியோட களத்துல இறங்கினையே, அதான் நீ லட்சியவாதிங்கிறதுக்கான அடையாளம். உன்ன மாதிரி இளைஞனோட லட்சியம் காட்டாத்து வெள்ள மாதிரி, எந்த அணை போட்டு அந்த வெள்ளத்தை தடுக்க முடியாது. கெட்டவனை எதிர்த்து நீ ஆரம்பிச்ச இந்த யுத்தத்தை நீயே போய் முடி, உனக்கு அந்த ஆண்டவன் துணை இருப்பான், அவங்களோட சேர்ந்து நானும் இருப்பேன். Yeah, man. Nice sure. Doing business with you, man. Thank you. Take care of yourself, huh? Take care. Bye-bye. Bye. Stop. Stop. What's going on? Kill him! Go! Bloody hell.
கல்லறையாக்கிட்டே வா. இடத்துக்கு வந்து நீ ஹீரோவாக பாக்குறியா? அதுக்கெல்லாம் புத்தி வேணும். என்னடா வெளிநாட்டு மோகங்கிறது நம்ம இந்திய இளைஞர்கிட்ட அதிகமா இருக்கு. ஜவஹர்லால் நேரு கூட இங்கிலாந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்தியாவோட அருமை தெரிஞ்சதான். எப்படி வெளிநாட்டுக்காரங்களுக்கு இந்தியா சுத்தி பாக்குற நாடா இருக்கோ அதே மாதிரி நமக்கும் வெளிநாடுங்கிற சுத்தி பாக்குற நாடா இருக்கணுமே தவிர பொழப்பு தேடி ஓடுற நாடா இருக்க கூடாது. பிறந்த மண்ணுங்கிறது கடவுள் நம்ம பேர்ல எழுதி கொடுத்த சொத்து பத்திரம் மாதிரி. உங்க படிப்புக்கும் திறமைக்கு ஏத்த வேலை இல்லைன்னு நீங்க பிறந்த மண்ணை விட்டு வந்துடக்கூடாது. எந்த நேரம் உழைக்க தயாரா இருக்க நம்மளை உள்ளூர்ல ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கு. புது ஊரு புது நாடு புதுமொழின்னு வரும்பொழுது நம்மளை அறியாமலே ஏமாந்துடுறோம். பணத்தை தேடுறங்கிற பேர்ல நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. வாழ்றதுக்கு பணம் வேணும் தான், அதுக்காக பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. அப்படி பணம் மட்டும்தான் வாழ்க்கை தேடி ஓடுன பல பேர் இன்னைக்கு ஜாமீன் கேட்டு கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். சொந்த மண்ணில் விவசாயத்தையும் வேலைவாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. இன்னைக்கு லஞ்சத்துக்கு ஊழலுக்கு அடிபணியாத நேர்மையான அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இருக்கத்தான் செய்யறாங்க. அந்த மாதிரி நல்லவங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்க எல்லாரும் பத்திரமா ஊர் போய் சேர்றதுக்கு நான் வேண்டிய ஏற்பாடு பண்ணியிருக்கேன்.